கான்கார்ட் சோனி சமீப காலத்தில் லான்ச் பண்ண ஒரு மல்டி பிளேயர் ஹீரோ ஷூட்டர் ஆன்லைன் கேம். ஆனால் என்ன, அந்த கேம் ஆஸ் ஆஃப் நவ் அவைலபிள் கிடையாது. ஏன்னா சோனி வந்து அதை டீலிஸ்ட் பண்ணி எல்லா பிளாட்ஃபார்ம்லேருந்து ரிமூவ் பண்ணி இன்ஃபேக்ட் வாங்கினவங்க எல்லாருக்குமே ரீஃபண்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட $250 million செலவில் தயாரிப்பான இந்த கேம் ஃபயர் வாக் ஸ்டுடியோஸ் 8 வருஷமாக கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு ப்ராடக்ட். சரி, இப்படி கஷ்டப்பட்டு உண்டாக்கின ஒரு ப்ராடக்ட் எப்படி இவ்வளோ மோசமாக ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்லி இட்ஸ் அன் அனாட்டமி of a failure. கான்கார்ட் ஃபெயில் ஆனதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஆனால் அதில் முதல் காரணம் என்ன தெரியுமா, ஊர் முழுக்க ஓவர் வாட்சாக இருக்கட்டும் வேலரண்ட்டாக இருக்கட்டும் எல்லா ஹீரோ ஷூட்டருமே ஃப்ரீயாக லான்ச் ஆகி அதுக்குள்ளார இருக்கிற இன் கேம் பர்ச்சேசஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது கான்கார்ட் லான்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட $40 ப்ரைஸ் டேக்கோட லான்ச் ஆச்சுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கேம்ஸை விளையாடுற பிளேயர் பேஸுக்கு ஒரு பேரியர் ஆஃப் என்ட்ரி, அதாவது நுழையிறதுக்கே ஒரு தடங்கள். இந்த காரணத்தினால தான் கான்கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஓப்பன் பீட்டா ஒன்று லான்ச் பண்ண பிறகுமே 2000+ பிளேயர்ஸ் மட்டும்தான் அட் அ டைம் கன்கரண்ட்டாக அந்த கேமை விளையாண்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம சேனல்லே இந்த கேமை வந்து ஓப்பன் பீட்டாவில் விளையாண்டு ட்ரை பண்ணி பார்த்தோம், எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அதுக்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் மேக்கிங் கொஞ்சம் டைம் எடுத்தது, எனக்கு அப்போவே லைட்டாக சந்தேகம் வந்ததுங்க. இந்த கேம் என்னடா இவ்வளோ நேரம் இப்போ டைம் எடுக்குது, இது கூடிய சீக்கிரம் போக போக பிளேயர் பேஸ் குறைய குறைய இன்னும் கொஞ்சம் மோசமாயிட்டு தானே போகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். வரத்துக்கு முன்னாடியே ஒரு கேமை பற்றி நம்ம ஓவராக நெகட்டிவாக நம்ம ப்ரிசியூம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து ரொம்ப வெளிப்படையாக அதை பற்றி சொல்லலை. ரெண்டாவது காரணம் ஒன்றும் புதிய காரணம் கிடையாது, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஹீரோ ஷூட்டர்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி சேச்சுரேட் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 8 வருஷமாக ஃபயர் வாக் ஸ்டுடியோஸ் வந்து அந்த கேமை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது நல்ல விஷயம் கிடையாது, இது ஆக்சுவலி ஒரு கெட்ட விஷயம். ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி ஓவர் வாட்ச் வேலரண்ட்டு இந்த மாதிரியான கேம்ஸில் அவனோட சக்ஸஸை பார்த்து சோனி பிளே ஸ்டேஷன் நினச்சிருக்காங்க, ரைட்டு இந்த ட்ரெண்டில் நமக்கும் ஒரு பீஸ் ஆஃப் த பை வேண்டும், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கேமை வந்து செஞ்சு மக்களுக்காக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இந்த கேம் 8 வருஷம் டெவலப்மெண்ட் டைம் எடுக்க இப்போ அந்த ட்ரெண்டே ஓவர் சேச்சுரேட் ஆகி மாறியே போச்சு. அது மட்டுமா மாறி போச்சு, 8 வருஷமாக ஒரு கேம் உட்காந்து டெவலப் பண்ணும்பொழுது அதோட அசோசியேட்டட் டெவலப்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ தரமா வரும், கிட்டத்தட்ட $250 million இந்த கேமுக்கு வந்து தயாரிப்புக்கு மட்டுமே செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஆனால் இதோட வித்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் 25,000. அது வந்து பிசியும் பிளே ஸ்டேஷன் ஃபைவையும் சேர்த்துங்க, பிளே ஸ்டேஷன் ஃபைவ்ல ஒரு 15,000, ஸ்டீமில் ஒரு 10,000, கன்கரண்ட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 700 கூட கிராஸ் பண்ணலையா. சரி கேமிங் பாரதி, இவ்வளோ மோசமாக அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? கேம் பார்க்குறதுக்கு பாலிஷ்டாக தானே இருக்குது, நல்ல மெக்கானிக்ஸோடு தானே இருக்குது, ஏன் இந்த கேமை வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. இதுதான் அந்த அனட்டமி ஆஃப் த ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயத்தில் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த கேம் வந்து ரொம்ப ஜெனரிக்கான ஒரு டிசைனுங்க. அதாவது இதை கொண்டு போன ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி கேம் இருக்குல்ல, ஒரு ஃபன்னான ஒரு ராக்டாக் குரூப்பு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ராக்ஷனோட, ஒரு காமிக்கல் எலிமெண்ட் கூட, ஒரு பேக் ஸ்டோரியோட கொண்டு போய் நல்ல அழகான அனிமேஷன்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க நினச்ச எஃபெக்ட் வந்து இதில் சரியாக டெலிவர் ஆகலை. இத்தனைக்கும் சோனி வந்து மோகேப்பில் அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த பர்சனாலிட்டியை அவங்களால கேப்சர் பண்ண முடியல. சரி பர்சனாலிட்டி விட்டு தருங்க, அது பிடிக்கலனாலும் பரவாயில்ல. ஒரு ஹீரோ ஷூட்டரில் முக்கியமான விஷயம் என்ன, ஹீரோஸ் ரைட்டா, அது இருக்கக்கூடிய பிடிச்ச ஹீரோஸை பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமர்ஸாக சூஸ் பண்ணி தங்களுக்கு பிடிச்ச விதத்தில் அவங்க எம்ப்ளாய் பண்ணி விளையாடுறது தான் அந்த ஹோல் ஹீரோ ஷூட்டர் ஜான்ராவே. ஆனால் இதில் என்னத்தை நம்ம பண்ணியிருக்காங்க, இந்த ஓக்கிசம் ஓக்கிசம் சொல்லி சொல்லுவாங்களே அந்த ஓக்கிசத்தை கொண்டு வந்து அப்படியே உள்ளே வச்சு திணிச்சிருக்காங்க. ஏங்க நான் உன் கேட்குறேன், ஒரு கேமில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஷூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு ப்ரோனவுன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமா? அதெல்லாம் எதுக்குங்க கேம்குள்ளார கொண்டு வரீங்க? இந்த கேமை சப்போஸ் ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்கன்னு வச்சுங்க, திடீர்னு ஒரு தேதம் ப்ரோனவுன்ஸ் நடுவில் வருது, ஒரு சின்ன குழந்தை கன்ஃபியூஸ் ஆகாது? குழந்தைய விடுங்க, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா, இது ஓகிசம்னால வந்து கெட்டு போல, அதாவது ரொம்ப பிளெயின் அண்ட் சிம்பிளாக புரியிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பாயாசம் நிறைய பேருக்கு பிடிக்கும் ரைட்டா, எனக்கும் பிடிக்கும், வடை பிடிக்கும், தயிர் சாதம் பிடிக்கும், ஊறுகாய் பிடிக்கும், ஒரு பொரியல், ஒரு வவியல், ஒரு வறுவல், சாப்பாடு வகைகளில் இத்தனை விதமான வகைகள் இருக்குது, இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் எனக்கு பிடிக்கும்னு வச்சுங்க. ஆனால் எனக்கு இது பிடிக்குங்கிறதுக்காக ஆஹா கேமிங் பார்க்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் ஒரே சட்டியில் போடுறா போட்டு கலக்க வாயில் அப்படி ஊட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காதுங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்கும். கான்கார்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஓவர் வாட்சு வேலரண்ட்டு வேறும் சில கேம்ஸ்லேருந்து நல்ல நல்ல அம்சங்கள்லாம் எடுத்து அந்த ஐடியாஸை வந்து சரியாக ஒருங்கிணைக்க தெரியாமல் அந்த ஐக்கியம் இல்லாமல் அதை வந்து செஞ்சு முடிச்சு என்னமோ
ஒரு கெட்டு போன சாப்பாடை சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு கெட்டு போன கான்செப்டோட வந்து சேர்ந்துருச்சுங்க. இட் பிகேம் லெஸர் தென் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். சோனி வந்து சிங்கிள் பிளேயர் கேம்ஸ்க்கு தான் பேர் போனவன். அப்படியே இருந்தாலும் ஹெல் டைவர்ஸ் மாதிரியான அழகான சூப்பரான ஹிட்டான ஒரு லைவ் சர்வீஸ் கேம்ஸ்லாம் சோனி வந்து படைச்சிருக்காங்க, அதை நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஹெல் டைவர்ஸ் டூவில் இருந்த ஒரு விஷயம் கூட கன்கார்ட்ல இல்லையே, அது என்ன தெரியுமா? த கேம்ஸ் பர்சனல் ஐடென்டிட்டி. ஹெல்டைவர்ஸ் டூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டங் இன் சீக்கான ஒரு கமெடிக்கான ஒரு செல்ஃப் அவேர் லைஃப் சர்வீஸ் கேம். அதை விளையாடும் பொழுது அதில் இருக்கிற அந்த சிம்பிளிஸ்டிக் ஸ்டோரி அப்ரோச்சும் அதோட சர்க்காசம் கலந்த அந்த செல்ஃப் அவேர்னஸும் அதுக்கு ஒரு தனியான யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது. அந்த கேம் ஏன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக அதுக்கு ஒரு உரிமத்தை கொடுத்தது. கான்கார்டுங்கிறது என்ன, இதை பார்க்கும்போது ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபீலிங் வருதா, இல்லை அந்த ஹீரோஸ் கூட ஏதாச்சும் கனெக்ஷன் வருதா, இல்லை அவங்க பேக் ஸ்டோரி ஏதாச்சும் இருக்குதா, இல்லை அவங்க இவ்வளோ தூரம் செலவு பண்ணி பண்ணியிருக்காங்களே அந்த செலவு பண்ணதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் இமோஷனல் இம்பாக்ட் கிடைக்குதா? எதுவுமே கிடையாதுங்க. மீடியாவில் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது கெட்ட ஃபீலிங்கோ நல்ல ஃபீலிங்கோ எந்த ஒரு மீடியா என்டிட்டியுமே பார்க்குற அந்த என் யூசர்கிட்ட இல்லை பயன்படுத்துகிற அந்த என் யூசர்கிட்ட ஒரு இமோஷனை இன்வோக் பண்ணலை அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ஃபெயில். அதுதான் கான்கார்டுக்கு நடந்திருக்கு. 8 வருஷமாக தயாரிப்பில் இருந்து $250 million செலவில் ரிலீஸ் ஆன ஒரு கேமை 2 வாரத்தில் ஆஃப்லைன் கொண்டு போகிறாங்க, அதை டீலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் கிடையாது. லைஃப் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கேம்பிள், அதாவது அந்த சூதாட்டத்தை சேஸ் பண்ணுறதை விட்டுட்டு நல்ல குவாலிட்டியான கேம்ஸை வந்து தயவுசெய்து பிளேயர்ஸ்க்கு வழங்கினீங்க அப்படின்னா, ஏன் இப்போ சமீப காலத்தில் பிளாக்மே தூக்கம் ரிலீஸ் ஆச்சு, அவரோட கன்கரண்ட் பிளேயர்ஸ் மட்டுமே 2.2 மில்லியன், அது 3 நாளில் 10 மில்லியன் யூனிட்ஸ் சேல்ஸ் பண்ணிச்சுங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது வந்து கேம் சயின்ஸோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் AAA சிங்கிள் பிளேயர் கேம். கார்பரேட் கம்பெனிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசணும்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்கிறேன், சோனி பிளே ஸ்டேஷன் மாதிரி ஒரு கார்பரேட் நெட்டி பண்ணக்கூடிய சரியான முடிவுகள் இல்லை தவறான முடிவுகளை விட கேமர்ஸ் இந்த காலத்தில் ரொம்ப புத்திசாலி மக்களாக இருக்காங்க. ஸோ அதை தயவு செஞ்சு இந்த கம்பெனிஸ் புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது. அண்ட் தேட்ஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். எனிவே, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அழகாக அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லக்கனை தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனபிள் பண்ணிடுங்க. அடுத்த முறை உங்களோட வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் வணக்கம் வைத்து விடைபெறுவது உங்கள் கேமிங் பாரதி. நன்றி, வணக்கம்.